மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்ட் சார்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள ஆதரவற்றோருக்கு உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவை மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்ட் சார்பாக ஆதரவற்றோர் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள நோயாளிகள் ஆதரவற்றோர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. டிரஸ்டின் நிறுவன தலைவர் கோவை சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இதில் ஆலோசகர் ஜெம் சாதிக், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் தாகிர் ஹுசைன் மற்றும் சஞ்சய் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கினர். பிளாக் மூன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் ஜான்.